வணக்கம் நேயர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது கடக ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன். செய்கின்ற முயற்சிகளின் மூலம் முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான காலகட்டங்கள் உண்டாகும். நெருக்கமானவர்களிடத்தில் கோபம் கலந்த பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதன் மூலம் உறவுகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். எதிர்பாராத அறச்செயல்களின் மூலம் சில மாற்றங்களையும் புரிதலையும் உணர்ந்து கொள்வீர்கள். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழில் புரிபவர்கள் தகுந்த ஆலோசனைகளை பெற்று மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். இளைய உடன்பிறப்புகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். தேவையற்ற சிந்தனைகளின் மூலம் மனதில் ஒரு விதமான வெறுமையும் சோர்வும் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு மனதிற்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தம்பதிகளுக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். குருவின் பார்வை சாதகமாக இருப்பதினால் புதிய துறைகளில் முன்னேற்றமும் மனதில் இருக்கும் ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். ஆகவே சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து திட்டமிட்டால் விருப்பமும் வெற்றியையும் அடைய இயலும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் எதிர்பாராத செலவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கும். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் மேம்படும். கடன் மற்றும் ஆடம்பர செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பதன் மூலம் நெருக்கடிகளை குறைக்க இயலும். தாயின் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். மாத்திரைகள் சாப்பிடும்போது மாத்திரைகளின் தன்மைகளை அறிந்து சாப்பிட வேண்டும். ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். திருமணம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த வரங்கள் சாதகமாக அமையும். குடும்ப பெரியவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ள இயலும். அவ்வப்போது தேவையற்ற சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதங்கள் உண்டாகும். நிதானத்துடன் செயல்பட்டால் மனதிற்கு பிடித்த இடத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். புதிய வேலை தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். முயற்சிக்கு ஏற்ப ஊதிய உயர்வுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் திட்டமிட்ட பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் சற்று காலதாமதமாக கிடைக்கும். அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உண்டாகும். மக்கள் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கேற்ப முன்னேற்றமும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வமும் அவ்வப்போது கவனச்சிதறலும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகளில் அதிக ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். உயர்கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் சிறு சிறு தடைகளுக்கு பின்பே எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் உயர்நிலை பயிலும் மாணவர்களுக்கு முன்னேற்றத்தையும் புதிய அனுபவத்தையும் உருவாக்கும். நண்பர்களிடத்தில் அவ்வப்போது ஏற்படும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் மனக்கசப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும். சுயதொழில் புரிபவர்கள் நிர்வாகம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை அளிக்கும். எதிர்பாராத அளவில் ஆதாயமும் ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு மறையும். ஆடம்பரம் தொடர்பான பொருட்கள் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். கால்நடை சார்ந்த வியாபாரத்தில் ஏற்ற இறக்கத்துடன் லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உற்பத்தி பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் லாபங்களால் மேன்மை உண்டாகும். சமையல், உணவு மற்றும் அறுவை சிகிச்சை தொடர்பான கருவிகள் வியாபாரத்தில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகளும் எதிர்பாராத வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். செய்யும் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் காலதாமதமாகவே கிடைக்கும். உயரதிகாரிகளிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். புதுமையான படைப்புகளுக்கு குறைவான வரவேற்புகள் இருந்தாலும் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். மனம் தளராமல் முயற்சிகளை அதிகப்படுத்துவதன் மூலம் மேன்மையை உருவாக்கிக் கொள்ள முடியும். அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுதல் அவசியமாகும். எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் மேன்மை உண்டாகும்.
பொதுக்கூட்ட பேச்சுகளில் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்வதை தவிர்ப்பதன் மூலம் நன்மை உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் புதுவிதமான அனுபவத்தையும் புரிதலையும் உண்டாக்கும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நன்மை அளிக்கும். மனதில் புதிய தன்னம்பிக்கையுடனும் எண்ண தெளிவுடனும் காரிய வெற்றிகளை சாதித்து சேமிப்புகளை மேம்படுத்தி தொழில் சார்ந்த துறையில் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ள பிறக்கப் போகின்ற புதுவருடம் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாக அமையும். கிடைக்கும் வாய்ப்புகளில் ஏற்படும் தேவையற்ற விதண்டாவாதங்களால் காலதாமதம் நேரிடலாம். ஆரோக்கியம் மற்றும் பயணம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். கடகராசிக்காரர்களுக்கான வழிபாடு சனிக்கிழமை தோறும் பிரத்யங்கிரா தேவியை வழிபாடு செய்து வர செயல்பாடுகளில் இருந்து வந்த காலதாமதம் எண்ணங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். நன்றி.